ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஸ்பிக். இந்த சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மை ஹார்ட்லி வெல்கம் டு யூ. திருமணத்தின் போது மஞ்சள் கயிற்றில் கட்டப்படும் தாலியை காலப்போக்கில் தங்க சரடில் மாற்றி போடுறது இப்போ வழக்கமாக இருக்குது. சிலர் மஞ்சள் கயிற்றிலேயே தாலியை வச்சிருப்பாங்க, அது பழுதாகும் போது புது கயிறு மாற்றிப்பாங்க. சிலர் தங்கத்தில் மாற்றிப்பாங்க. சரடை மஞ்சள் கயிற்றில் போடுறதும் தங்கத்தில் போடுறதும் அவரவர் விருப்பம்தான். பெரும்பாலும் இப்போ நிறைய பேர் தங்க சரடில் தாலி போடுறதால இந்த வீடியோவில் பெண்கள் தங்கள் தாலி சரடை எத்தனை சவரனில் போட்டால் ரொம்பவே சிறப்பு அண்ட் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் சுபிக்ஷம் நிலைத்திருக்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்சோ என்னோட சேனல் பேஜ் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அதையும் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தங்கத்தில் தாலி சரடு போடணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஆபரணங்கள் மாதிரி டிசைன் மட்டும் பார்த்து முடிவெடுக்க முடியாது. அது எத்தனை சவரனில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். மற்ற ஆபரணங்கள் மாதிரி இல்லாமல் தாலிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரு மரியாதை கலந்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியது இந்த தாலி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மஞ்சள் கயிற்றில் போட்டாலும் தங்கத்தில் போட்டாலும் அதற்குண்டான மதிப்பும் மரியாதையும் ஒருபோதும் குறையாது. ஸோ நீங்கள் உங்களோட விருப்பத்திற்கு தாலியை அணியலாம். நம்மளில் நிறைய பேர் தங்கத்தில் தாலி சரடு அணியறத வழக்கமாக வச்சிருக்கிறதால அதை எப்படி அணிஞ்சா நல்லதுன்னு இப்போ பார்க்கலாம். சில பேருக்கு வசதி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதிக சவரனில் போடணும்னு நினைக்கலாம். வசதி குறைவாக இருக்கவங்க ஓரளவுக்கு மிதமான சவரனில் தாலி சரடு சூஸ் பண்ணலாம். அதிக சவரனில் போட்டாதான் நல்லதுன்னு அர்த்தம் இல்லை, அவங்களோட விருப்பம் போல சக்திக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தில் தாலி சரடு அணியலாம். ஆனால் அது எப்படி இருந்தாலுமே சரடினுடைய சவரன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒற்றை படையில் தான் இருக்கணும். ஸோ டிசைனோட சேர்த்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதுதான். கழுத்தில் ரொம்ப வருஷங்கள் போட போகிற தாலி ப்ளஸ் அது திருமாங்கல்யத்தின் எடையும் சேர்த்து தாங்கணுங்கிறதால பொதுவாக குறைஞ்சபட்சம் 2.5 பவுனுக்கு மேலே தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களால் 2 பவுனுக்கு தான் எடுக்க முடியும்னாலும் கூட 2-3 கிராம் சேர்த்து வாங்கிறது தான் நல்லது. பிகாஸ் 2ங்கிறது ரெட்டைப்படை எண். ஸோ ஒற்றைப்படை எண்ணான 3, 5, 7, 9 பவுனில் நீங்கள் எது வேணும்னாலும் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வசதிக்கு தகுந்தாற்போல் பவுனை அதிகரித்து கொண்டே செல்லலாம். இரட்டைப்படை எண்ணான 2, 4, 6, 8 பவுனில் தாலி சரடு வாங்கிறத கட்டாயமாக தவிர்க்கணும். அப்படியே வாங்கிறதா இருந்தாலும் சில கிராம்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். பொதுவாகவே இந்த தாலி சரடுன்னு மட்டும் இல்லாமல் நல்ல விசேஷங்களுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் நிறைய சகுன கணக்குகள் பார்க்கும்போது கூட ஒற்றைப்படை எண்ணில் இருக்கும்படி தான் பார்த்துப்பாங்க. அதுக்கு முன்னோர்களால் கூறப்படும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இரட்டைப்படையை சுலபமாக பிரித்துவிட முடியும், ஆனால் ஒற்றைப்படையை பிரிப்பது கடினம். எஸ்பெஷலி இந்த தாலி சரடில் ஏன் ஒற்றைப்படையில் இருக்கணும்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக மனமுத்து வாழ்வதற்கு எளிமையாக பிரிக்க முடியாத ஒற்றைப்படையில் தாலி சரடினை போட்டுக்கொள்வது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தாலி சரடினை 2.5 சவரனில் போட்டாலும் 9 சவரனில் போட்டாலும் வீட்டில் சுபிக்ஷமும் லக்ஷ்மி கடாட்சமும் பெருகுவதற்கு அதை அணிந்திருக்கும் பெண்ணின் மனநிலையும் வீட்டினை பேணி காக்கும் விதமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ எந்த வீட்டில் பெண் மனநிம்மதி இல்லாமல் அடிக்கடி அழும் சூழ்நிலை இருக்கிறதோ அந்த வீட்டில் சுபிக்ஷம் இருக்காது, லக்ஷ்மி தேவியின் அருளும் கிடைக்காது. எஸ்பெஷலி விளக்கு வச்சதுக்கப்புறம், அதாவது ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஒரு பெண் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு வெடித்து அழும் பொழுது அது அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் அந்த வீட்டையும் சேர்த்து பாதிக்கும். ஏன்னா பெண்களுடைய கண்ணீருக்கு சக்தி அதிகம், அது குடும்பத்தின் சுமூகமான நிலையை மாற்றக்கூடியது. இதனுடைய விளைவுகள் பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், நன்மைகள், இது எல்லாமே தாமதமாகும். ஸோ பெண்களுடைய மனநிலை குடும்பத்தின் வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். இப்போது மஞ்சள் கயிறில் தாலி சரடினை அணிவது ரொம்பவே சிறப்பு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதை தாண்டி தங்கத்தை ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தங்கம், வெள்ளி, செம்பு இந்த மாதிரி சில உலோகங்களில் அணிகலன்கள் அணியும் போது அது உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் சில நன்மைகளை கொடுக்குது. இதில் தங்கம் தான் முதன்மையாக இருக்குது. அந்த பேசிஸில் தான் பெண்கள் வேறு எந்த அணிகலன்களை தங்கத்தில் அணியலனாலும் தாலி சரடினை தங்கத்தில் அணிகிற வழக்கம் வந்துச்சு. அதே மாதிரி தங்கத்தில் அணிகலன்கள் அணியிறப்போ மனதுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படுவதாக கூறப்படுது. ஸோ நம்ம வசதிக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி எது அணிந்தாலும் நம்முடன் எப்பவும் இருக்கக்கூடிய தாலியினை குறைந்தபட்சம் திருமாங்கல்யத்தை மட்டுமாவது தங்கத்தில் அணிய வேண்டும். அதிகபட்சம் ஒற்றைப்படையில் எத்தனை பவுன் வேண்டுமானாலும் தாலி சரடினை அணியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.